இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா, ரீசெண்டா என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து பாபா பேக் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கரியில இருந்து என்ன வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க. அங்க உள்ள ஸ்வீட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி ரிவ்யூ சொல்றதுக்காக அங்கதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். சோ அங்க உள்ள ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறமா கேக் ஐட்டம், அது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 11:30 அந்த டைமுக்கு தான் நாங்க வந்து போயிருந்தோம். சோ அந்த டைம்ல அங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சமோசாலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சமோசா எல்லாமே இருக்கு. அதாவது வெஜ் சமோசா, சிக்கன், மட்டன், அதுக்கப்புறமா எக், இது எல்லாமே அங்க வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் டேஸ்ட்ல இருக்கு. எல்லாமே சேம் மசாலா கிடையாது, எல்லாத்துக்குமே தனித்தனியா அவங்க வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணி பண்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. அதாவது சிக்கன் சமோசாக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. சமோசா மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸ்வீட்ஸுமே இங்கேயே தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பர்கர், பீஸா எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. நம்ம கேட்குற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவனில் வச்சு கொடுப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எக் சமோசா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஹாஃப் எக் வச்சு நிறைய மசாலாலாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ரோல் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக இருந்துச்சு. அவுட்டர் லேயர் சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அவங்க வந்து தாராளமாக கொடுத்துருந்தாங்க. உள்ளேயுமே மட்டன் பீசஸ் வந்து இருந்துச்சு. இப்போ அடுத்து நான் என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சமோசா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க. இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக் மசாலாவோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா சூடாக வேற இருந்துச்சு. அப்படியே அப்போ தான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து இது எல்லாமே ரொம்பவே ஸ்பெஷல். சமோசா ஐட்டம்ஸ், சிக்கன், மட்டன், வெஜ், அதுக்கப்புறமா எக், இது எல்லாமே அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல காரமாக இருந்ததுனால சரி, அதுக்கப்புறம் லட்டில் இருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி லட்டை எடுத்து சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸுமே அப்போதைக்கு அவைலபிளாக இருக்க ஸ்வீட்ஸை வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட மில்க் ஸ்வீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஸ்வீட்ஸ் வந்து அப்போதைக்கு கரண்டாக அவைலபிளாக இல்லை. அங்கே வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதுவுமே நான் போனதுக்கப்புறமாவுமே நான் அங்கே இருக்கும்போது கூட நிறைய பேர் வந்து மில்க் ஸ்வீட்ஸ் தான் விரும்பி வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ மில்க் ஸ்வீட் வந்து அங்கே ரொம்பவே ஸ்பெஷல்னு கூட அவங்க சொன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே தான் மில்க் ஸ்வீட்ஸுமே அவங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட க்ரீம் பன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். க்ரீம் பன்னும் சொல்லலாம், மில்க் பன்னுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பட்டர் க்ரீம் வச்சு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து க்ரீம் பன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே வந்து நல்ல க்ரீமியாக அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து நான் வந்து என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பனானா கேக் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. பனானா கேக்குமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க சேனல் நேம் அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம டிவியில் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஷாப்போட கரெக்ட் லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இங்கே வந்து தீபாவளி ஆஃபர் கூட போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து நம்ம சேனலோட நேம் சொல்லி நீங்கள் வந்து 500க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், கேக்ஸாக இருக்கட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லாமல் பர்த்டே கேக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் டெலிவரி பண்ணால் கூட போதும். அவங்க வந்து கன்னியாகுமரி ஃபுல்லுமே அவங்க வந்து டெலிவரி கூட பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுக்கப்புறமா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இங்க இருக்க பாலி ஸ்வீட்மே ட்ரை பண்ணி பார்த்திருந்தோம். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி டைம் இருக்கிறனால நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. நீங்க வந்து என்னோட வீடியோ சொல்லி நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கூட கொடுக்குறாங்க. சோ கண்டிப்பா இங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஆர்டர் பண்ணாலே போதும், அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணியும் கொடுப்பாங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்ன